வணக்கம். இன்றைக்கி நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: நார்த்தங்காய், பச்சை மிளகாய், புளிக்கரைசல், வெல்லம், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு. பச்சை மிளகாயை நுனியில் மட்டும் கட் பண்ணணும். பெரிய மிளகாவாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைனா நுனியில் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணலாம். அப்போ தான் அந்த மசாலா உள்ளே சேரும். காம்பு லைட்டாக கட் பண்ணிக்கலாம். நார்த்தங்காவை இந்தமாரி மீடியம் சைஸ்க்காக பீஸ் போட்டு வச்சுக்கணும். வெட்டி வச்சிருந்த நார்த்தங்காவோட மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு, மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா பிசறி வைக்கணும். அதோடைய சேர்த்து கரைச்சி வச்சிருந்த புளியையும் சேர்த்து ஒன்றா போட்டு பிசைஞ்சு வைக்கணும். ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் கடுகு உளுந்து போட்டு தாளிக்கணும். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சோன்னே பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் மீடியமாக வதக்கணும். பச்சை மிளகாவை வதக்கி போட்டால் தான் காரம் தெரியாது. அப்படியே வதக்காமல் பச்சையாக போட்டோம்னா காரம் தெரியும். மிளகாய் வதங்கினோன்னு நம்ம கிளறி வச்சிருந்த நார்த்தங்காய் குழம்ப இதில் சட்டியில் ஊற்றி நல்லா வதக்கணும். நார்த்தங்காய் பச்சை மிளகாய் கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறம் வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், கிண்டிகிட்டே சேர்க்கணும், இல்லைனா அடியில் பிடிச்சிரும். இப்போ நல்லா கொதிக்க விடணும். நார்த்தங்காயும் பச்சை மிளகாவும் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அடியில் அப்பப்போ கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிரும். இப்போ நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி. நன்றி, வணக்கம்.